காரியம் செய்தாய் பாபா. ஆமா ஆமா மகனே, கேவலம் நீ ஒரு பாபா, அவளுடைய மகன். அவளோ அண்ணனுடைய மகள். அவளை நீ எடுத்து பார்க்கலாமா அப்பா? நீங்கள் காக்காளா கிடந்தாலும் சரி, நான் என் காதலை கைவிட மாட்டேன். கொப்பு மீனை கொத்தாமல் இருந்தால், செக்கு மாட்டை சுத்தாமல் இருந்தால், நானும் அமராவதியை காதலிக்காமல் இருப்பேன். நீ அம்பனுடைய மகனடா, அவளோ அண்ணனுடைய மகள். அவளை நீ எடுத்து கூட பார்க்க கூடாது. ஜெய் 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 ஜெய். காசிலா கவிஞாவும் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுமோ மகனே? மீசையை பெரிதாக வைத்த குலோகங்கள் மகளை நீ பாவர் கண்ணையா கம்பர் வேஷம் போடுவான்னு சொல்லிட்டு செத்துவாய் பையன் நீ போட்டு ஏமாத்தியா? போல உள்ள நான் தான் இந்த நாடகத்துடைய கண்ட்ராக்டர். நான் தான் பாப்பா அணம் போட்டிருக்கிறேன். நான் தான் இப்ப கம்ப இஷ்டத்துக்கு பாடுவேன். நீங்க எல்லாம் கேட்கணும். அது உங்க பீதி வந்தவாசி மக்களுக்கும் ஆண்டாளுக்கும் வந்தவாசி மக்களுக்கும் ஆண்டாளுக்கும். எனக்கு கூட சொல்லு
பண்ணிட்டேன் பார். எல்லாம் என்ன ஒழிச்சாச்சே, இப்ப எங்க ராஜா? ஏயா உனக்கு தான் வரலையா? ஏன் அதை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க? ஏயா பொட்டிய தொட்ட அழைய கலை ஆர்வம் பட்டிருந்தது தொடச்சது அப்படியே லைட்டா பாபா ஆசி பாப்பமேன்னுதான். இந்த நிலைக்கு வந்தோம், ஆர்வம் போகல. அன்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் எம்ஜிஆர் ஜெயலலிதாப்பா அஜ்மணி பாடு படுற பாடு போய் பேப்பர் எடுத்துட்டு வாங்க. அப்படியே குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வாங்க. அப்புறம் இந்த வெத்தலை பாக்கு முன்னாடுறேன். ஆஸ்கே எது சொன்னாலும் ஒரு தடவை சொல்ல மாட்டியா? ஏ ஒரு நாளைக்கு ஒரு தடவையா திங்கிற? மூணு வாண்டி திங்கல என்ன கோரத்தது? அனமெல்லாம் போன பின்னே வாழ்வதுதான் ஒரு வாழ்வா? ஏங்கண்ண இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ எப்படியா உயிரோடு இருக்க? இதுடா என் ஆற விட்டுது அலை எழுத்து. புதுக்கோட்டையில நீ உள்ளிக்கு நிறுத்திய அதை எடுத்து வெளியே உருட்டுமாடா? உள்ளயா உடா பாப்பா? ஆனும் கப்பல்ல டிக்கெட் வாங்காம ஏறிடும். அதெல்லாம் இருக்குறவனுக்குடா, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என்ன யாரு உனக்கு தெரியுமா? உன்னையா? உன்னை யாருன்னு எனக்கு நல்லா தெரியண்டா. நீ நானும் ஒரு காலத்துல வாழ்ந்தேன். ஊருக்குள்ள போலான்னு பார்த்தா உருவே மாறி இருக்கிறேன். ஆங்கா மண்டி வச்சிருக்கிறப்போ 100 ரூபாய் சில்லறை ஜோபில போட்டுக்கணும். இப்போ நீ கொலுக்கிற என்ன போட்டு நாடம் நடத்துன்னு டெத்தா பாக்கு வச்சுன்னு அழைச்சனா? நீயா வந்து புக்கு பண்ணுனே, நான் நடிச்சா வசூலாகும், வாரி வரிச்சு கொட்டிக்கலான்னு அலைஞ்சு ஓங்கிரகாச்சாரம் சரியில்லை போண்டியானே இப்போ தோண்டி தூக்குறேன். ஒவ்வொரு ஊர்லயும் நாடகத்துக்கு எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அதெல்லாம் பாசு பாசு கொடுத்துட்டு லாஸ்ட் நாளுக்கு நாங்களா பொறுப்பாளி? தங்கச்சி இருந்தாலும் இங்க மட்டும் பேசல, வாசல்ல உட்காந்துக்கிட்டு வந்தவன் போனவங்க எல்லாம் இதே பேச்சா பேசுறோம். இவனை என்னைக்கே நீ ஊருக்கு அனுப்பல? அப்ப நான் போட்ட நகையெல்லாம் கொண்டாங்க தொட்ட பல்லல அடிப்பேன், பாலிக்கு கூப்பிடுவேன். பிளாஸ்டோ அப்பாடா, இந்த ஆளுக்கு ரயில் சார்ஜுக்கு பணம் கொடுத்து வெளியே தள்ளு. நல்ல வேலை உன் அதிர்ஷ்டம். ஏண்டா பிளாஸ்க்கு நீ வெளியே வா, ஒருத்தன் நீ ஊத்துற. தொடக்கூடாது
பண்ணி கை எடுக்கிறீங்களா? தொட்டா இல்ல? ஐயா, என் மேல உங்களுக்கு லவ் வந்துருச்சு இல்ல? ஒன்னு செய்வோமா? என்ன என்ன? எனக்கு எப்படியாவது உன் மேல லவ் வருதான்னு பாப்போம். எப்படி எப்படி? இந்த ரோமியோ ஜூலியட் லைலா மஜ்னு எல்லாருமே ராத்திரியில சந்திச்சு பேசிதான் காதலர்களா மாறி இருக்காங்க. நாம ராத்திரியில சந்திச்சு பேசி பாப்போம். சரி சரி. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நல்ல உச்சி வெயில்ல உங்க வீட்டுக்கு வரேன். நீங்க வாங்க, நான் கதவெல்லாம் திறந்து வச்சிட்டு வெளியிலே பண்றேன். லூசு லூசு, நான் தூங்க மாட்டேன். ஐயோ, திறந்த கதவு வழியாவா காதலா வருவான்? சுவரேறி குதிச்சுதான் வருவான். ஐயோ, சுவரேறி குதிக்க போறீங்களா நீங்களா? நல்ல தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் ஆஸ்தீக சங்கத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்று காலட்சேபம் செய்வதாக இருந்த மார்க்கண்டேய தீட்சிதர் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போனதால் வர முடியவில்லை. அவருக்கு பதிலாக செல்வி ஆண்டார் அவர்கள் காலட்சேபம் செய்வார்கள். புதுமலரின் இனிய சுகம் இங்கு கொண்டாட வர வேண்டும்.
முதலாளி ஓட்டு போட்டுக்கிட்டு ராத்திரி நேரத்துல வெளியில போறாரு. டைரி எழுது. டைரியில் எதுக்கு எழுதணும்? சங்கரம் பையன் இருக்கா, அவங்கிட்ட சொல்லு. சங்கரா, அடே சங்கரா, ஏ சங்கரா, ஏ முதலாளி வெளியில் போற எழுதுடா. இவன் குருவுக்கு மிஞ்சின சிஷ்யனா இருப்பான் போல் இருக்க.